கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து லைக் மோர் லைக் ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்கும். நியூமரிக்கல்ஸும் வரும், அட் த சேம் டைம் தியரி குவஷன்ஸும் வரும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பட் இது இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். இன்ஆர்கானிக் வந்து ஃபுல் நீங்கள் பயாலஜி மாதிரி லைன் டு லைன் படிக்கணும். இன்ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் அதெல்லாம் வந்து ஃபுல் லைன் டு லைன் படிக்கணும். பயாலஜி மாதிரி தான். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் மோர் லைக் பயாலஜி. அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் ஆஃப் மெக்கானிசம்ஸு, அந்த எக்ஸாம்பிள்ஸ், ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும் மைண்டில். மூணு சப்ஜெக்ட்ஸுமே மோர்லிக் நீங்கள் நிறையா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஃபிசிக்ஸ் கொண்ட மாதிரி தான் ஒரு கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சாப்டர் ஒரு ஒன் பேஜ்லேயே வந்து எழுதிப்பேன். லைக் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ், என்சிஆர்டியில் இருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக எழுதி 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 அது கடைசியில் அது திரும்பி திரும்பி படிக்கும் போது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அண்ட் ஃபுல்லாக பயாலஜி லைன் டு லைன் படிக்கிற மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும்.